மார்ச் மாதம் 11ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கின்றார். உன் நிலைமை கழுகி நிலைமை என புதிதாய் பொலிவரும். திருப்பாடல் 103:1-5 முடிவுள்ள அறைவசனங்கள். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு எங்கள் தாயும் தகப்பனுமான எங்கள் அன்பு தெய்வமே, உடைய திருப்பெயரை ஏற்றி போற்றுகிறோம். அப்பா, உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை, உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்ற, எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் உடைய முதுகுக்கு பின்னாய் தூக்கி எறிகின்ற உடைய பேரன்பு நினைத்து, எங்களுடைய நோய்களிலிருந்து எங்களை சுகமாக்குகின்ற, எங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கின்ற உடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் நினைத்து நாங்கள் நன்றியோடு உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கின்றீர். உடைய பேரன்பை, உடைய இரக்கத்தை மணிமுடியாக எங்களுக்கு சொட்டுகின்றீர். எங்களுடைய இளமையை கழுகி நிலைமை போல புதிதாய் பொலிவுறச் செய்கின்றீர். ஒவ்வொரு நாளும் புதிய ஆற்றலை கொடுத்து, புதிய வாழ்க்கையை கொடுத்து, புதிய தெம்பை கொடுத்து, அந்தந்த நாளுக்குரிய தேவையான சக்தியை கொடுத்து, போராட்டங்களை போராடி வெற்றி பெற, வாழ்வினுடைய எல்லா விதமான நெருக்கடிகளிலும் துன்பங்களிலும் துயரங்களிலிருந்தும் தோல்வி மனப்பான்மைகளிலிருந்தும் நீர் எங்களை விடுவித்து எங்களை காத்து கொண்டு வருகிறீர். அப்பா, உம்முடைய இலைப்பாதல் தரும் பிரசன்னம், உடைய ஆறுதல் தரும் பிரசன்னம் எங்களை தூக்கி சுமந்து கொண்டு வருகிறது நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அப்படியாகவே இன்றைய நாள் முழுவதும் உடைய தெய்வீக பிரசன்னத்துக்குள்ளதாக எங்களை மூடி மறைத்துக் கொண்டதற்காக அப்பா, எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்ததற்காக அப்பா, எங்களை தூக்கி சுமந்ததற்காக, எங்களை தப்புவித்ததற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். தாய் கன்னிமரியாளோடும் எல்லா வானத்துதர்கள், புனிதர்கள், காவல் சம்மனசுகள், மறைசாட்சிகள், வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு தகப்பனுக்குரிய, தாய்க்குரிய, ஒரு நண்பனுக்குரிய, ஒரு மனவாளனுக்குரிய உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் உம்மை துதித்து பாடுகிறோம் ஐயா. எத்தனையோ பேர் நேற்றிரவு உறங்க சென்றவர்கள் இந்த நாள் அதிகாலை காண முடியாமல் போயிருக்கலாம். அதிகாலை எழுந்தவர்கள் இந்த இரவு வேளையில உம்முடைய பிரசன்னத்தை வந்து உமக்கு நன்றி சொல்ல முடியாமல் போயிருக்கலாம். பல்வேறு விதமான அகால மரணங்களை சந்தித்திருக்கலாம். பல்வேறு விதமான உலக போராட்டங்களில் மாய்ந்து மடிந்திருக்கலாம். ஆனால் உம்முடைய பேரன்பு எங்களை ஒவ்வொரு நாளும் வாழ்நாளை குட்டி குட்டி கொடுத்து, உம்முடைய பேரன்பின் நிமித்தமாக முடிவுறாத உம்முடைய பேரன்புனால, உம்முடைய இரக்கங்களினால ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் வாழ்நாளை குட்டி குட்டி கொடுத்திருக்கிறீர். நன்றியோடு நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஐயா. அப்பா, எங்களுடைய உருவத்தை நீங்கள் அறிவீர். நாங்கள் தூசி என்பது நினைவில் உள்ளதப்பா. எங்களுடைய வாழ்நாள் போன்றது, வயல்வெளி பூவென மலர்ந்து மடிகின்ற ஒரு ஒரு மலருக்கு ஒப்பாக இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கை. அதன் மீது காற்றடித்ததும் அது இல்லாமல் போகிறது. அது இருந்த இடமே தெரியாமல் போகிறது. அப்படியாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனாலும் உங்களுடைய பேரன்பு உங்க கஞ்சுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இருப்பதற்காக ஓ நாங்கள் நன்றியோடு உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா. இந்த இரவு வேலையில நீ செய்த சகல பரலோக பூலோக நன்மைத்தனங்களை நான் நினைவு கூர்ந்து நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். உண்மை அன்பு செய்யாத, உண்மை ஆராதிக்காத, உமை துதித்து பாடாத, உமக்கு அப்பா உமக்கு நன்றி சொல்ல மனமில்லாத, இது தன்னுடைய வாழ்க்கையில குறைகளை மட்டுமே கண்டு கொண்டிருக்கிற, வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற துரதிருஷ்டமான செயல்களை மட்டுமே கருத்தில் கொண்டு உம்முடைய நன்மைத்தனங்களை காண மறுக்கிற, மறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் உண்மை அன்பு செய்கிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமக்கு துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா. நீர் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இருப்பதும், நாங்கள் இயங்குவதும், நாங்கள் வாழ்வதும், நாங்கள் நடப்பதும், நாங்கள் படுப்பதும், நாங்கள் எழுப்பதும் அப்பா உம்மாலே தான், உம்முடைய இரக்கத்தினால தான், உம்முடைய உம்முடைய அருளினால் தான் எங்களை என்பதை நாங்கள் உணர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா. அப்பா, இன்றைய நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எப்படியா எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீர். இரண்டு கரமும் விரித்து ஒரு இரக்கமுள்ள தெய்வமாக, எங்களை பாவங்களை மன்னிக்கின்ற தெய்வமாக, எங்கள் தீ செயல்களை நினைவு கூறாத தெய்வமாக இதோ இன்றைய நாள் உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்துகின்றீர். இறைவாக்கினர் மீக்கா நூலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய வாசகத்துல, நீர் தீச்செயலை மன்னிக்கின்றீர் என்றும், நீர் பேரன்பு கூறுவது விருப்பமுடையவர் என்றும், அப்பா நீர் எங்கள் மீது இரக்கம் காட்டுவீர் என்றும் நாங்கள் வாசிக்கின்றோம். ஆண்டவரே, அப்பா இந்த வார்த்தைகளுக்கு அப்படியே அர்த்தம் தருவதாயிருக்கிறது என்றைய நற்செய்தி வாசகம். நற்செய்தி வாசகத்தில் ஊதாரி மகனுடைய ஓமை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். அந்த இளைய மகன் அப்பா அப்பாவிடமிருந்து சொத்தில் தனது பங்கை பிரித்து வாங்கி கொண்டு தொலைநாட்டிற்கு சென்று தாறுமாறான வாழ்க்கை வாழ்கின்றான். ஆண்டவரே, அப்பா வேண்டாம், அப்பா உறவு வேண்டாம், அப்பா அன்பு வேண்டாம், அப்பாவுடைய சொத்து மட்டும் போதும் என்று சொல்லி அப்பாவுடைய பிரசன்னத்தை விட்டு வெகு தொலைவில் போயிட்டு ஆண்டவரே தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து
ஆத்மா பரிசுத்தத்தை உடல் பரிசுத்தத்தை இழந்து போய் இதோ தன்னுடைய நிலையை உணர்ந்தவனாய் தன் தவற்றை உணர்ந்தவனாய் இதோ என் அறிவு தெளிவு உணர்ந்தவனாய் இதோ நான் எழுந்து என் தந்தையிடம் போவேன் இதோ என்னுடைய தந்தையின் வீட்டில் அநேக பேர் மகிழ்ந்திருக்க நான் ஏன் இங்கு உணவில்லாமல் சாக வேண்டும் என்று சொல்லி தான் விழுந்து கிடந்த அந்த நிலையை உணர்ந்து அப்பா மீண்டுமாய் எழுந்து தகப்பனிடம் ஓடி வர அவன் ஆசைப்படுகிறான் வாஞ்சிக்கிறான். அவன் திருந்தி தன் தவற்றை உணர்ந்து வந்தபோது இதோ அவனது தந்தை அவனை மனதார மன்னித்து இதோ தனது மகனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறதை ஏங்கிக் கொண்டிருக்கிறதை பார்த்து அப்பா இரண்டு கரங்களையும் விரித்து மார்போடு சேர்த்து அணைக்க துடிக்கிறதை இந்த தகப்பனுடைய உள்ளம் துடிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அவன் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து விட்டான் என்பதற்காக அவனை தண்டிக்கவில்லை, மாறாக அவனை மன்னித்து இதோ நீர் குற்றங்களை மன்னிக்கிறவர், தகப்பன் குற்றங்களை மன்னிக்கிறவர், குற்றங்களை ஒருபோதும் கருத்தில் கொள்ளாதவர், பேரன்பும் இரக்கமும் காட்டுகின்றவர் என்று சொல்லி அந்த மீக்கா புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கின்ற அந்த வார்த்தையை அப்பா அதில் உண்மையாக்கி காட்டுகின்றீர். அம்மாண்டவரே, உம்முடைய பேரன்பு, உம்முடைய பேரிரக்கம் எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் முதுகுக்கு பின்னாடி கடல் ஆழத்தில் தூக்கி எறித்து விட்டு இசோப்பிலினால் எங்களை கழுவி எங்கள் உடலையும் எங்கள் உள்ளத்தையும் எங்கள் ஆன்மாவையும் பரிசுத்தமாக்கி மீண்டும் அந்த தகப்பனுக்குரிய அன்புனால் எங்களை தூக்கி எடுத்து எங்களை அபிஷேகத்து இதோ இழந்து போயிருக்கிற அந்த மகனுக்குரிய அதிகாரத்தை ஆடைய அப்பா நீர் எங்களுக்கு மீண்டுமாய் கொடுக்கிறீரப்பா. இந்த ஜப வேலையில அப்பா எங்களை முழுவதுமாய் நாங்கள் அந்த இளைய குமாரனை போல நாங்கள் ஓடி வந்து எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம். அறிவு தெளிந்து நாங்களும் எழுந்து உம்மண்டை ஓடி வருகிறோம் ஐயா. நாங்கள் இருக்கின்ற அந்த பாவ நிலையை தூக்கி எறிந்து விட்டு எங்களுடைய பாவத்தின் கட்டுகளை தூக்கி எறிந்து விட்டு இந்த உலகத்திற்குரிய ஊனியல்பின் செயல்களை தூக்கி எறிந்து விட்டு இரக்கமும் பரிவும் உள்ள சினம் கொள்ள தயங்குபவரான பேரன்பு மிக்கவரான எங்களுடைய பரலோக தகப்பனாகிய உம்மை நோக்கி நாங்கள் ஓடி வருகிறோம் ஐயா. அப்பா இதோ பாவிகளை நேசிக்கின்ற தெய்வம், பாவத்தை வெறுகிற தெய்வம், பாவிகளுக்காகவே இந்த உலகத்திற்கு ஒரு சிறு குழந்தையாய் அவதரித்த தெய்வம், உம்மையே வெறுமையாக்கின தெய்வம், மரணம் மாத்திரம் எங்களுக்காக சிலுவையை சுமந்த தெய்வம், எங்களுக்காக இறுதி துளி ரத்தத்தையும் சிந்தின தெய்வம் ஐயா. அப்பா உம்முடைய பேரன்புக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் பாவங்களோடு கூட, எங்களுடைய பலவீனங்களோடு கூட, எங்களுடைய கடந்த கால வாழ்க்கை, எங்களுடைய நிகழ்கால வாழ்க்கை, எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, எங்களுடைய பயங்கள், எங்களுடைய கலக்கங்கள், எங்களுடைய எதிர்பார்ப்புகள், இந்த தவ காலத்தில் அப்பா உம்முடைய அன்பின் நிமித்தமாக நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு தவ முயற்சிகள், ஜபங்கள், அறச்செயல்கள் எல்லாவற்றையும் இணைத்து கொண்டு உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான திருமுகத்தை நோக்கி பார்க்க நாங்கள் தகுதியற்றவர்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா. அப்பா அநேக நேரம் இந்த இளையகுமாரனை போல அப்பா நாங்கள் உம்மை நோக்கி வரும் பொழுதெல்லாம் இந்த உலகமும் இந்த உலகத்திற்குரிய ஆசா பாசங்களும் எங்களை தடை பண்ணுகிறது. எங்களுடைய மனித பலவீனங்கள் ஆண்டவரே உம் அன்பை உணர முடியாதபடிக்கு, உம்முடைய அன்பு கூட்டுக்குள்ள வந்த அடைக்கலம் தேர முடியாதபடிக்கு அப்பா இந்த உலகத்திற்குரிய பாவ நாட்டங்கள், மனித பலவீனங்கள் எங்களுக்கு தடையா இருக்கிறது. ஆண்டவரே, இந்த ஜப வேலையில எங்களுடைய மனித பலவீனங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என் அருள் உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் தான் என்னுடைய வல்லமை பூரணமாய் வெளிப்படும் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக எங்களுடைய பலவீனங்களோடு, உடல் பலவீனம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனம், குடும்பத்தில் நாங்கள் சந்திக்கின்ற எல்லா விதமான போராட்டத்தின் நிமித்தமாக நாங்கள் எங்களுள் காணப்படுகிற பலவீனத்தோடு உடைய சன்னிதானத்தில் வருகிறோம் ஐயா. மீண்டும் ஒரு விசையுடைய இறக்க மிகுந்த பார்வை எங்கள் மீது திருப்புவீராக. மீண்டும் ஒரு விசையுடைய திருவிழாவினின்று வழிந்தோடிய ரத்தமும் தண்ணீரும், உடைய சிரசிலிருந்து வழிந்தோடிய ரத்தம், உடைய திரு உடலிலிருந்து எங்களுக்காக பிளக்கப்பட்ட, இதோ எங்களுக்காக பிளக்கப்பட்ட, எங்களுக்காக அப்பா கசையடி வாங்கின, எங்களுக்காக நொறுக்கப்பட்ட அந்த திரு உடலிலிருந்து வழிந்தோடிய அந்த ரத்தம் எங்கள் மீது பாய்வதாக, உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாடி நரம்புகள் எல்லாம் மஜ்ஜைகளில் பாய்ந்தோடுவதாக, உடல் பலவீனங்களிலிருந்து, உள்ள பலவீனங்களிலிருந்து, ஆத்ம பலவீனங்களிலிருந்து அப்பா ஒரு புதிய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை சுத்திகரிப்பீராக. ஊனியல்பிற்கான இச்சைக்கான செயல்கள் எல்லாவற்றையும் இந்த சிலுவையில் நாங்கள் அறைகிறோம். மண்டவரே அப்பா உடைய வார்த்தையின் பிரகாரமாக இந்த ஊனியல்பின் செயல்களை அதன் இழி உணர்ச்சிகளோடு இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையில நாங்கள் அறைந்து விடுகிறோம் ஐயா. உம்மோடு கூட உயிர்ப்பிலும் நாங்கள் பங்கு பெற்று அப்பா நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த நிலை வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி, அந்த மீட்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா.
எங்கிட்டும் ஜப உதவி கேட்டிருக்கிறவர்கள், நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறவர்கள், அப்பா வேலை வாய்ப்பிற்காக, திருமண வாழ்க்கைக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக ஜபத்தை வேண்டி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம்ப்பா. உடைய தெய்வீக பிரசன்னம், உடைய தெய்வீக ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக, உடைய பரலோகம் உடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படுவதாக, பூரண விடுதலையை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வாராக, நிறைவான அமைதியை சமாதானத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. இந்த ஜபத்தில் இணைந்து பல்வேறு விண்ணப்பங்களுக்காக ஜபித்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உடல் உள்ள ஆன்ம நலனையும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மரண படுக்கையில் இருக்கிறவர்கள், ஆண்டவரே தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறவர்கள், விடிந்தால் தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது என்ற ஒரு பயத்தோடு இருக்கிற பிள்ளைகள், வாழ்க்கையின் பல்வேறு விதமான போராட்டங்களோடு இருக்கிற பிள்ளைகள், தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற மாணவ செல்வங்கள், ஆண்டவரே வேலை வாய்ப்புக்காக அலைந்து திருந்து கொண்டிருக்கிற இளைஞர் இளம்பெண்கள், எனக்கென்று ஒரு திருமண வாழ்க்கை, எனக்காக குறிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை கிடைக்காதா என்று சொல்லி அப்பா ஒரு நல்ல மணவாளினுக்காக, மணவாட்டிக்காக காத்து கொண்டிருக்கிற இளைஞர் இளம்பெண்கள், குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற தம்பதியர்கள் யாவரையும் உடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த தவக்காலத்தின் நாட்கள்ல இன்னுமாய் நாங்கள் உண்மை ஆழமாய் அறிந்து அன்பு செய்ய உமோடு ஒப்புரவாக அப்பா, எங்களுடைய தவ முயற்சிகளும் எங்களுடைய ஜப முயற்சிகளும் எங்களுடைய அறச்செயல்களும் எங்களை ஒன்று உமோடு ஒன்றிணைக்கட்டும் ஐயா. எங்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும், எங்கள் குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு உணர்த்தி கொடுத்து, நாங்கள் எங்கு விழுந்து கிடக்கிறோம் என்று எங்களுடைய நிலைமை உணர்த்தி கொடுத்து, மீண்டுமாய் நாங்கள் உமது உறவில் வாழ உமோடு கூட தொடர்ந்து பயணிக்க, பரலோகத்தை எங்களுடைய கண்முன் பதிய வைத்து பயணிக்க எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை வழிநடத்துங்கப்பா. இந்த இரவு நேரம் முழுவதும் நிமதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்றுவிட்டு, மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று உமோடு கூட தொடர்ந்து பயணிக்க எங்களை ஆசீர்வதியும் எங்களை வழிநடத்தும். எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளை இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வவல்லவரும் ஆகிய உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அருணரைந்த மரியே, வாழ்க்கை ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இசுக்கே புகழ், இசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.